ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரேஸ் த லார்ட். வேதம் அப்படிங்கிற தமிழ் பைபிள் ஆப்பை பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வசனத்துக்கு எப்படி குயிக்காக நம்ம போகிறது அப்படிங்கிறத கற்றுக்க போகிறோம். யூஸ்வலாகவே நம்ம என்ன பண்ணுவோம், ரீட் பைபிள் யூஸ் பண்ணி எந்த அதிகாரம் எந்த புத்தகம் வேணுமோ அதை சூஸ் பண்ணுவோம், எந்த அதிகாரம் வேணுமோ அதை சூஸ் பண்ணுவோம். சூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரால் பண்ணி என்ன பண்ணுவோம், அந்த வசனத்துக்கு போவோம். ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கீங்க அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இப்படி கிளிக் பண்ணி மாற்றுறதுக்குள்ளவே ஒவ்வொன்றையும் சூஸ் பண்ணுறதுக்குள்ளே முக்கியமாக புக்கை மாற்றணும், அதிகாரத்தை மாற்றணும், அப்புறம் அந்த வசனத்தை தேடி கண்டுபிடிக்கணும். அதுதான் ரொம்ப இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் என்ன, அந்த வசனத்தை தேடி கண்டுபிடிக்கிறது. ஸோ அது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதை ஈஸி பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், அதுதான் கோ டு. நீங்கள் கோ டுவை கிளிக் பண்ணால் போதும், எல்லா புத்தகத்துடைய நேமையும் வந்து ஷார்ட்டில் கொடுத்துருப்போம். இது நல்லா கவனிச்சுக்கோங்க, இது எல்லாருக்குமானது கிடையாது. எனக்கு டக்கு டக்குன்னு பைபிள் எடுத்து சில பக்கத்துக்கு டக்குன்னு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான், அதாவது ஷார்ட் நேம் கொடுத்துருக்கோம் பை டிஃபால்ட்டாகவே ஷார்ட் நேம். ஏதோ ஒரு வசனத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், மத்தேயு 22:34 போகணும் அப்படின்னா, உங்களை கொண்டு போய் டைரெக்டாக அங்கே என்ன பண்ணோன்னா 34 விட்டுரும். இப்போது உங்களுக்கு இங்கிருந்து வேறு ஏதாவது வசனத்துக்கு போகணுன்னா, பக்கத்துலேயே ரொம்ப பக்கத்துலேயே போகணும், இப்படி மேலே கீழே போகணும் அப்படின்னா நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த அதிகாரத்துக்கு போகணும்னா இப்படியே கூட நீங்கள் தேடிக்கலாம். இல்லை அடுத்து வந்து நான் நியாயாதிபதிகளுக்கு போகணும் அப்படின்னா திரும்ப இங்கே கிளிக் பண்ண வேண்டியதில்லை, கொஞ்சம் 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் எக்ஸ்ட்ரா ஆகுது. உங்களுக்கு ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு பேக் மட்டும் பண்ணுங்கள். பேக் வந்தீங்கன்னா உடனே திரும்ப உங்களுக்கு நான் புக் லிஸ்ட் தான் காட்டுவேன். நீங்கள் வசனம் சூஸ் பண்ணுறது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் பேக் வந்துட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு நான் புக் தான் காட்டுவேன். திரும்ப நீங்கள் நியாயாதிபதிகள் 17:11. அப்போது இது என்ன அப்படின்னா, குயிக்காக எந்த வசனத்துக்கு வேணால் நீங்கள் டக்கு டக்குன்னு போயிட முடியும். ரொம்ப சுலபமாக நீங்கள் போய் அந்த டெஸ்டினேஷனுக்கு அடைஞ்சிடலாம். இது வந்து வசனத்தை சுலபமாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழி. இன்னொரு வழி என்ன அப்படின்னா, சில பேர் பாருங்கள் வசனம் தெரியும், ஆனால் அது எந்த வசனம் அவங்களுக்கு அந்த வசனத்தை அவங்களுக்கு தேடி கண்டுபிடிக்கிறது. அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், வசனத்தை தேடுறதுக்குனே ஒரு ஆப்ஷன். உங்கள் ஃபோனில் நீங்கள் தமிழ் கீபோர்டு இருக்கும் இல்லைங்களா, யூனிகோட் தமிழ் கீபோர்டு, நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டீங்கனாலே போதும். நான் வந்து இப்போ ஏசு அப்படிங்கிற வார்த்தையை வேதத்துலேருந்து தேட போகிறேன். வேதத்துலேருந்து தேடினவுடனே இந்த ஏசுங்கிற வார்த்தையை ஹைலைட் பண்ணி எங்கெங்கெல்லாம் வேதாகமத்தில் அந்த வார்த்தைகள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு லிஸ்ட்டாக இருக்குது. வேதாகமம் முழுக்க எவ்வளோ இருக்குது பாருங்கள், ஸ்கால் பண்ணிகிட்டே இருக்கேன், வந்துகிட்டே இருக்குது. ஸோ இவ்வளோ இடத்துல இருக்குது. நீங்கள் இதில் எந்த வசனத்துக்கு நீங்கள் போகணுமோ அந்த வசனத்தை நீங்கள் சூஸ் பண்ணால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை கொண்டு போய் அந்த வசனத்துக்கு நேராக விட்டுரும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸை நீங்கள் பயன்படுத்தி ஒரு வசனத்தை நீங்கள் சீக்கிரமாக போயிட்டு ரீச் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் நான் புது டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் பாய்.